முகுந்தன் முரளி. சிறப்பு பேச்சாளராக வாசு ஈஸ்வரன் ஐயா அவர்கள் வந்து இப்பொழுது சிறப்புரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். விழாவிற்கு நன்கொடை கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் முன்னாடி ரசீதி போட்டுட்டுக்கிறாங்க, விருப்பம் உள்ளவர்கள் அதை செலுத்தலாம். அதற்குரிய ஆறுபடை ஒரு முருகர் போட்டாவும் அன்பளிப்பாக கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விருப்பம் உள்ளவர்கள் வாய்ப்புள்ளவர்கள் அதையும் செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பொழுது நம்முடைய கமரவலியம் வாசு ஈஸ்வரன் ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கொஞ்சம் கை தட்டி உற்சாகப்படுத்தினா சிறப்பா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல டீ வந்துடும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் டீக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மிச்சர் உள்ள எல்லாத்துக்கும் வந்துடும். நம்முடைய யுவஸ்ரீ மேடம், அதேமாரி இன்னைக்கு லட்டு மிச்சர் இந்த ரெண்டு நாளைக்கு ஸ்பான்சர் பண்ணது வந்து யுவஸ்ரீ மேடமும் ராமலிங்கா மேடம் அவர்கள், அடுத்தது கிருஷ்ணம்மாள், மூன்று பேரும் இணைந்து இந்த ரெண்டு நாளைக்கு வந்து மிச்சர் லட்டுலாம் நமக்கு இந்த நேரத்தில் கொடுக்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவருடைய சேவை மகத்தான சேவை, அவர்களுக்கு பரிபூர்ணமான ஒரு வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வோம். ஹரி ஓம். நன்றாக குருவாழ்க, குருவே துணை. காலை கணபதி ஓமம் தொடங்கி நடந்து கொண்டிருக்கின்ற கருத்தரங்கம் வரை அற்புதமான ஏழாம் ஆண்டு துவக்க விழாவினை தனக்கே உரிய சிறப்பான, அமைதியான, அற்புதமான, இதுவரை யாரும் செய்யாத ஒரு பெரும் சாதனையாக இந்த விழாவின் முதல் நாளை இன்று காலை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற அற்புதமான மனிதர் முகந்தன் முரளி அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, இந்நிகழ்வை இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் இருந்து நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க இருக்கின்ற ஜோதிட பிரம்மாக்களே, உங்கள் அனைவரின் பாதங்களையும் கண்டு வணங்கி மகிழ்கிறேன். ஏற்கனவே ஒரு வாஸ்து நிபுணர் பேசிட்டு போயிட்டார். பொதுவாக நான் ஜோதிடம் தான் நிறைய மேடையில் பேசுகிறேன், ஆனாலும் வாஸ்து பற்றி பேசுங்க, வாஸ்து பற்றி பேசுங்கன்னு பலருடைய கருத்து. ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே ஒரு கருத்தை சொன்னால் அது மற்றவங்க சொன்னால் கருத்தாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கொஞ்சம் எனக்கு உடன்பாடு உண்டு. ஜோதிடமும் வாஸ்துவும் தனித்தனி கோட்பாடுகள் கிடையாது. ஜோதிடம் வேறு, வாஸ்து வேறு என்கின்ற தன்மை இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கின்றது. வாஸ்து என்பதும் ஜோதிடம் என்பது தனித்தனி கோட்பாடு கிடையாது, ஒரே கோட்பாடு தான். ஆனால் இரண்டு வித்தியாசமான நிலைப்பாடு உண்டு. இந்த பிரபஞ்சத்திற்கும், இந்த பிரபஞ்சத்திலே இருந்து வந்து கொண்டிருக்கின்ற ஆத்மசக்திக்கும், நம் உயிருக்கும், நம் அறிவுக்கும் தொடர்புடையதுதான் ஜோதிடம். பிரபஞ்சத்திலே இருக்கின்ற அத்தனை சக்திகளும் கோட்களின் வழியாக நம் உயிரினால், உயிரின் துணை கொண்டு நம்மை அறிவின் மீது, அறிவின் ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்ற தன்மைதான் ஜோதிடம். இது அகத்தன்மையான ஒரு நிகழ்வு. அதே பிரபஞ்சத்திலிருந்து வருகின்ற சக்தி இந்த பூமியிலே மட்டும் பஞ்சபூதங்களாக மாறி, அந்த பஞ்சபூதங்களின் படைப்பாக இந்த உடல் படைக்கப்பட்டு, இந்த உடலில் பைந்து புலன்களை வைத்து, இந்த புலன்களின் மூலம் நம் மனத்திரையின் வழியாக நம் அறிவை ஆள்வதுதான் வாஸ்து. ஆக உடலியல் தத்துவம் என்பது வாஸ்து, உயிரியல் தத்துவம் என்பது ஜோதிடம். இரண்டும் வேறு வேறு கண்டால், ஒன்று அகத்தன்மையுடையது, இன்னொன்று புறத்தன்மையுடையது. இந்த புறத்தன்மை சரியில்லாவிட்டால் அகத்தன்மையாக இருக்கின்ற அந்த நவகிரகத்தினுடைய சக்தியை கூட இந்த புறத்தன்மை கொஞ்சம் கெடுத்துவிடும் என்பது கண்கூடான உண்மை. இந்த தன்மையை ஒரு எளிமையான வழி கொண்டு கடக்கலாம் என்று ஒரு எளிமையை நமக்கு காட்டி கொடுத்தவர்கள் சித்தர்கள்.
இவர்கள் ஒரே ஒரு மிருகத்தை மட்டுமே தெய்வமாக்குகிறார்கள். மனிதனுக்கும் அந்த ஒரு மிருகத்திற்கும் மிக தொடர்புடைய மிருகமாக கண்டு அந்த மிருகத்தை மட்டும் தெய்வமாக்கி மனிதனோடு கலந்து விடுகிறார்கள். அந்த ஒரு மிருகம்தான் பசு. இந்த பசு என்ற ஒன்று மட்டும் இந்த பூவுலகில் படைக்காவிட்டால் நாம் வாழ்கின்ற மனித வாழ்க்கையிலே வாழ்கின்ற எத்தனையோ துன்பங்கள் நீங்காமல் போய்விடும். நம்முடைய அனைத்து துன்பங்களும் நீங்குவதற்கு பசு ஒரு உதாரணமாக நம்மிடையே வந்து நிற்கின்றது. உதாரணமாக நாம் வெளியே போய் வந்தால் கை கால்களை கழுவிக்கொண்டு வீட்டுக்குள் வாருங்கள் என்று சொல்வோம். அப்படி கை கால் கழுவாமல் வந்துவிட்டால் கூட அன்றைய காலத்திலே பசுவின் சாணத்தை கரைத்து வீட்டுக்கு முன்னால் தெளித்து விடுவார்கள். அதை மிதித்து கொண்டு யார் உள்ளே வந்தாலும் எந்த நோயும் உள்ளே வராது. ஆக பசுவின் சாணம் ஒரு மூலக்கூறாக வருகிறது. அதே பசுவின் சிறுநீர் கோமயம் வீட்டுக்குள்ளே சாணத்துடன் கலந்து ஒரு மாதத்திற்கு ஒரு முறையோ இரண்டு மாதத்துக்கு ஒரு முறையோ ஒரு அமாவாசையோ ஒரு பௌர்ணமியோ வீட்டை சுத்தமாக வரித்துவிட்டால் வீட்டுக்குள்ளே இருக்கின்ற அத்தனை நோய்களும் போய்விடும். இருந்தால் அதே பசுவினுடைய பாலை தினம் தினம் வீட்டிலே காய்ச்சி அதை பாலாகவோ காப்பியாகவோ டீயாகவோ அருந்தினால் உள்ளே வெற்றுடலிலே இருக்கின்ற அத்தனை நோய்களும் செத்துப்போகும். இது மூன்றாவது விதி. நான்காவது விதி, இதெல்லாம் புறத்திலே வந்து வருகின்ற ஒரு நம்மாலோ மற்றவங்களாலோ நம் வீட்டுக்குள் வருகின்ற ஒரு அமைப்பு. இதெல்லாம் விட காற்றின் வழியாக வந்துவிட்டால் என்ன செய்வது? காற்றின் வழியாக வரலாம் இல்லையா? அதற்கும் ஒரு வழி கண்டுபிடித்தார்கள். அதே பசுவினுடைய பாலை தயிராக்கி வெண்ணெய் எடுத்து நெய்யாக்கி உருக்கி தினமும் ஒரு வீட்டிலே நெய் தீபங்கள் போட்டுவிட்டால் அந்த வீட்டில் காற்றின் வழியாக வருகின்ற அத்தனை அசுத்தங்களும் நிவர்த்தி செய்யப்படும். இது நான்காவது விதி. சரி, ஏதோ உள்ள தீராத நோய் இருக்கு, எப்படியாவது இதை தீர்க்கறதுக்கு ஒரு வழி பண்ணணும். அந்த பசுவின் சாணத்தை எடுத்து வரட்டிய உருண்டைய தட்டி காய வைத்து சுட்டு எரித்து சாம்பலாக்கி திருநீராக்கி நெற்றியிலே பூசிக்கொள்ளுங்கள். தலையிலிருந்து கால் வரை இருக்கின்ற அத்தனை நோய்களும் போக்கப்படும். ஆக பசு என்கின்ற ஒரு மிருகத்தை கண்ட மனிதன் அதை மனிதனோடு உறவாக்கி மனித வாழ்க்கையோடு கொண்டு வந்து நம்மை கலந்து நம்முடைய அனைத்து விஷயங்களையும் ஒரு அற்புதமான நிலைக்கு படைத்து விட்டான். இது ஒரு வாஸ்து நிலைப்பாடுதான். இது புறத்தில் இருக்கின்ற சக்தி, அதாவது அகசக்தியாக இருக்கின்ற கிரகங்களை விட புறசக்தியாக இருக்கின்ற இந்த தன்மை நம்முடைய அத்தனை விஷயங்களையும் போக்கக்கூடியது. இன்னொரு கோட்பாடு வாஸ்துலே. இப்பொழுது நமக்கு இந்த பூமியிலே உயிர் தோன்றுவதற்கு எது காரணமாக இருந்தது என்று கேட்டால், பிரபஞ்சத்திலே ஒரு கேலக்சி உருவானது, அந்த கேலக்சியிலே பல சூரியன்கள் உருவானது, அந்த சூரியன் வெடித்து பல கிரகங்கள் உருவானது, அது நம்முடைய பூமியின் கோட்பாடு. இந்த சூரிய மண்டலத்திலே பூமி மட்டும் தனித்து இருக்கின்ற வரைக்கும் இந்த பூமியில எந்த நிலைப்பாடும் மாற்றமே இல்லை. ஏதோ ஒரு சக்தி பூமி மீது மோதி அந்த பூமி இரண்டாக பிளந்து ஒன்று சந்திரனாக உருமாறுகிறது. இப்படி சந்திரனாக உருமாறுகின்ற போது இந்த பூமியினுடைய சாய்வு கோணம் வடக்கு 23 டிகிரியும் தெற்கே 23 டிகிரியும் இருப்பதனால் இந்த பூமியாகப்பட்டது சூரியனை சுற்றி வருவதற்கு 365 நாட்கள் ஆவதனாலும் இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பூமிக்கும் ஏற்படுகின்ற கதி பேதங்களினால் இந்த பூமியிலே 6 மாதம் வெயில் 6 மாதம் வெயில் இல்லாத குளிர்நிலை ஏற்படுவதனால் இந்த பூமி குளிர்ந்து 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 முதல் பாசி படிவங்கள் தோன்றுகிறது. இந்த பாசி படிவங்களில் தான் முதல் பாக்டீரியா என்ற உயிரினங்கள் இந்த பூமியிலே தோன்றுகிறது.
ஆக இந்த பூமியிலே உயிர் தோன்றுவதற்கு முதல் முதல் மூல காரணமாக இருந்தது சந்திரன் என்ற கோட்பாடு. அடுத்து பூமியுடைய சாய்வு கோணம் என்ற கோட்பாடு. இந்த சாய்வு கோணம் மேசாயனத்திலிருந்து தெற்கு பக்கம் 23 டிகிரியும் வடக்கு பக்கம் 23 டிகிரியும் சாய்ந்து கொண்டிருக்கின்றது. இப்படி இருக்கின்ற இந்த கோட்பாடிலே நமது ஊர் அல்லது நமது தமிழ்நாடு கிட்டத்தட்ட இந்த பகுதி ஈரோடு அல்லது பள்ளிப்பாளையம் என்று எடுத்துக்கொண்டால் 12 டிகிரியை ஒட்டி இருக்கிறது. இந்த 23 டிகிரியிலே சரிபாதியிலே இருக்கிறது நமது ஊர். நமக்கு மேசாயனத்திற்கு 12 டிகிரியும் கடகாயனத்துக்கு 12 டிகிரியும் மத்தியிலே நமது ஊர் இருக்கிறது. ஆக மேசாயனத்திலே சூரியன் தொடங்கினால் இந்த நம்மளுடைய 12வது டிகிரிக்கு வந்து சேர்கின்ற போது 1.5 மாதங்கள் ஆகிவிடும், கிட்டத்தட்ட 45 நாட்கள் ஆகும். இது மீண்டும் கடகரேகை நோக்கி சென்று முடிக்கும் போது மீண்டும் ஒரு 45 நாட்கள் ஆகும். அது மீண்டும் இதே 12வது டிகிரிக்கு வந்து சேர்கின்ற போது மீண்டும் ஒரு 45 நாட்கள் ஆகும். அது மீண்டும் மேசாயனத்துக்கு போய் சேர்கின்ற போது 45 நாட்கள் ஆகும். மொத்தம் இந்த மேசாயனம் தொடங்கி கடகாயனம் வரை சென்று மேசாயனத்தில் போவதற்கு 6 மாதம் ஆகிவிடும். அதன் பின்பு அது மகராயணத்துக்கு போய் வருவதற்கு ஒரு 6 மாதம் ஆகும். இந்த 6 மாத காலங்களைத்தான் நாம் அயனங்களாக பிரித்தோம். அப்படி அயனங்களாக பிரிக்கின்ற போது நமக்கு சரியாக கிடைக்கின்ற வெப்ப நிலைப்பாடுடைய காலம் சரியாக 6 மாதங்கள் தான். இந்த 6 மாதங்களும் நமக்கு வடக்கு புறமாக கிடைக்கின்ற சக்தி ஒளி வெப்பம் தான் அதிகம். தெற்கு புறத்தில் இருந்து கிடைக்கின்ற சக்தி வெப்பம் குறைவு. ஆகையினால் இந்த வாசுவுடைய நிலைப்பாடை வடக்கு வடகிழக்கு நோக்கி திறந்து வையுங்கள், சூரியொளி உள்ளே வரட்டும். அந்த சூரியொளி உள்ளே வந்தால் வீட்டுக்குள்ளே இருக்கின்ற அத்தனை அசுத்த சக்திகளும் போகும் என்று கண்டுபிடித்தார்கள். ஆக ஈசான்யம் திறந்து வைக்க வேண்டும் என்ற கோட்பாடு நமது சூரியனுடைய சஞ்சாரம் தான். இது ஒன்று. இப்ப ஒளி மட்டும் வீட்டுக்குள் வந்தால் போதுமா? வீட்டுக்குள் காற்றும் வர வேண்டும் அல்லவா? ஒரு வீட்டுக்குள் காற்று வர வேண்டுமானால் அந்த இடத்திலே காற்றை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு தன்மை உருவாக வேண்டும். அந்த தன்மையை உருவாக்குவதற்காகத்தான் அக்னி மூலை என்ற மூலையிலே நெருப்பை மூட்டினார்கள். நெருப்பை மூட்ட நெருப்பு எரிய எது தேவை? நமக்கு ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன் இல்லை என்றால் நெருப்பு எரியாது. ஆக நெருப்பு எரிய எரிய ஆக்சிஜன் தேவைப்படுகின்றது. அந்த ஆக்சிஜனை வடமேற்கு மூலையில் இருந்து திறந்து வைத்தால் அது அக்னி மூலையை நோக்கி நகரும். அப்படி அக்னி மூலையை நோக்கி நகர்கின்ற போது வீடு முழுவதும் ஆக்சிஜன் பரவும் என்று கண்டுபிடித்தார்கள். ஆக நெருப்பை அக்னி மூலையில் வைக்கின்ற போது அந்த வீடு முழுவதும் ஆக்சிஜனால் நிரப்பப்பட்டிருக்கும் என்று கண்டுபிடித்தார்கள். ஆக அக்னி மூலை எங்கே வைக்க வேண்டும்? ஈசானியம் ஏன் திறந்து வைத்திருக்க வேண்டும்? வாயு மூலை வடமேற்கு, அதாவது வடமேற்கிலே இருக்கின்ற மேற்கு பகுதி ஏன் திறந்திருக்க வேண்டும்? அக்னி மூலை ஏன் மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று கோட்பாடுகளை நமக்கு கண்டுபிடித்து கொடுத்தார்கள். இதை போல கோட்பாடுகள் நிறைய இருக்கிறது. வாஸ்துவில் எடுத்துட்டா சும்மா அந்த உச்ச நட இது நீச்ச நட அந்த கிரக உச்சம் இந்த கிரகம் அல்ல. நேச்சுரல் விஞ்ஞானம், எப்படி ஜோதிடம் என்பது அறிவியல் சார்ந்த நேச்சுரல் விஞ்ஞானமோ அதை போலவே வாஸ்து என்பதும் நேச்சுரல் விஞ்ஞானம். அத்தனைக்கும் ஆதாரங்கள் சத்தியமாக இருக்கிறது. அதை எடுத்து நம் முன் வைப்பதற்குத்தான் நம்மால் தவறிவிட்டோம். நம் முன்னோர்கள் அதை கண்டுபிடித்து அதற்கு ஒவ்வொரு பெயர்களை வைத்து எல்லாம் செய்துவிட்டு போய்விட்டார்கள். இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற நிலைப்பாடு. ஆகவே நண்பர்களே, முன்னோர்கள் சொன்னதெல்லாம் முதுசொல் என்றை புரிந்து கொள்ளுங்கள். அதுவே நம் வாழ்க்கை வழிகாட்டி என்று புரிந்து கொள்ளுங்கள். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமான உரையாடல். இப்படி வாஸ்துல ரெண்டு பேர் வந்தாங்க, அதில் ஈஸ்வரனை விஞ்ஞானபூர்வமாக நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வாஸ்து நிலையை பற்றி ரொம்ப அழகாக சொன்னார். அவருக்கு நீங்கள் அனைவரும் இன்னொரு தடக்கா நாம் மறந்த ஒரு உண்மையை சொன்னார் பார்த்தீங்களா,
அந்த காலத்துல கிராமத்துல காலையில் சொன்னா மாட்டுச்சாணி தான் தெளிச்சோம், வாச தெளிக்கும்போது சாணி தானே தெளிச்சோம். எந்த வீட்டுக்குள்ள நோய் வந்துச்சு, எந்த பொம்பளைக்கு வந்து கர்ப்பப்பை எடுத்தாங்க, எந்த பொம்பளை பிள்ளை பராம இருந்தா, ஆட்டிசம்ன்ற குழந்தை இன்னைக்கு தானே பிறக்குது, அன்னைக்கு பிறக்கலையே. அப்ப இதுக்கெல்லாம் நாமளா நம்மளுடைய பண்பாடு பழக்க வழக்கத்தை மாத்திக்கிட்டதுனால வந்தவன. நம்ம சைடு இந்த சாக்கரின் பவுடர் சாய பவுடர் தெளிக்க மாதிரி தெளிக்கக்கூடாது, உண்மையான சாணி எடுத்து தெளிக்கணும், அப்போ தான் அதில் வந்து விசேஷம் இருக்கு. நன்றி ஈஸ்வரன் அண்ணா, வாழ்த்துக்கள். ஏவி மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் ஆறுபடை ஜோதிட திருவிழா ஜோதிட பயணம் 35 ஆண்டுகளுக்கு முன் பள்ளிப்பாளையத்தில் தொடங்கியது. ஜோதிடத்தில் மட்டுமல்லாமல் வாஸ்துவிலும் பல சிக்கலான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய வாஸ்து மா மன்னன், அனைவரிடமும் இன்பமாக பாசமாக பழகும் பாச மன்னன், அனைத்து மாணவர்களுக்கும் இலவசமாக வாஸ்து சொல்லிக் கொடுக்கும் வாஸ்து சேவை மன்னன், தனக்கு கிடைத்த இன்பத்தை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், அதை எளிய முறையில் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் கொண்டவர். ஜோதிட மாணவர்கள் மற்றும் வாஸ்து மாணவர்களை அதிகம் உருவாக்கியவர். கொங்கு மண்டபம் அதை வளர்த்தது. எனது தாயகம், எனது பள்ளிக்கூடம், எனது வாசகம், எனது வாசிப்பு, எனது சுவாசிப்பு, பள்ளிப்பாளையம், நெல்லுக்கு தஞ்சை, பழ சுவைக்கு சேலம், ஜோதிட பயணமோ பள்ளிப்பாளையம், இப்படி சிறப்பான மகத்தான சேவை செய்து கொண்டு வரும் உயர்திரு வாஸ்து ஈஸ்வரன் ஐயா அவர்களுக்கு வாஸ்து திரிகலா ஞானி என்ற விருதை கொடுப்பதில் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் பெருமை கொள்கிறது. அடுத்த சிறப்பு பேச்சாளராக